கூப்பிட்டுட்டானுங்க. ஐயையோ இந்த அதிசயத்தை பார்த்தீங்களா, இங்க வரக்கு முன்னாடி என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயோ அதையாங்க கேக்குறீங்க. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமை. நான் செஞ்சது என்னது? அத்தனையும் ஆகாதது எதுவோ அத்தனையும் செஞ்சிருக்கிறேன். ஆகிறதெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. இதுதான் மாணிக்க வாசகருடைய அனுபவ மொழியாக நிற்குது. இது நமக்கும் பொருந்தும், நமக்கே பொருந்தும். அது அப்புறம் ஒரு நாள் புரியும். இது எனக்கே எனக்கு இவர் என்னத்தாயா இப்படி சொல்லியிருக்கிறார். இன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை என்னால் அறியா பதம் தந்தாய். ஐயோ இதை என்னையே சொல்ற மாதிரி இருக்கு. உள்ளம் தடக்கை நெல்லி கனி எனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேன் வாழி முறையோ. சாமி நான் என்ன சொல்லட்டும், எனக்கு என்ன சொல்லணே தெரியலையே ஐயா. நான் உன்னை என்ன சொல்லட்டும் தெரியல, என்னால தடுமாறி நிக்கிறேன். நான் தப்பு தப்பா ஏதாவது சொல்லுவேன், தயவு செய்து கொஞ்சம் ஏத்துக்க. பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குழைத்த சொன்மாலை கொண்டருள் போற்றி. பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன். நம்மளெல்லாம் கேட்டா என்னமா பொழைச்சுக்குவியா, நமக்கு என்னங்க நல்லா பொழைச்சுக்குவனே அப்படின்னு நாம சொல்றோம். அவர் சொன்ன, ஐயோ எனக்கு பிழைக்க தெரியாம கடக்கராசா. பிழைப்பு வாய்ப்பு ஒன்று தெரியல என் கண்ணுக்கு முன்னாடி, நான் அப்படி கிடக்கிறேன். அப்படி கிடந்த என்னை ஆண்ட கருணை கடலே அப்படின்னு இறைவிட்ட நிற்கிறார். ஏன் நமக்கு இது எட்ட மாட்டேங்குது? இந்த மலம் வலிமையானது, அதை விட வலிமையானது திருவருள். ஆனா அந்த திருவருளை உணர ஒட்டாது தடுப்பதுதான் இந்த மலத்தின் வேலை. அப்ப இந்த மல சக்தி குறையணும்னா திருவருள் பெறணுமே, அதுக்குத்தான் கோயில் வழிபாடு எத்தனையும். எனவே நாம் வந்த நோக்கம் நம்முள் இருக்கிற அவனோடு தொடர்பு கொள்ளத்தான், அதுதான் இந்த குறட்பாடு சொன்னார். எனவே இந்த குறட்பா என்ன சொல்லுகிறது பாருங்க, மாயையின் காரியமாகிய மாயேயங்கள் மிகுந்திருப்பினும் இறைவன் திருவரை உணர்ந்து வருவது இல்லையாயின் ஆணவ மலம் என்றும் நீங்காது. எனவே இந்த உடம்போடு கூடிய காலத்துல இருக்கும்போது நீங்க அதுக்கான வழியை தேடினாத்தான் உண்டு. உடம்ப விட்ட பிறகு தேடலாம்னு நினைச்சீங்க, அது இன்னும் பாதாளத்துல போய் விழுகிற மாதிரி ஆயிடும். எனவே விட்ட பிறகு பிடிக்க முடியாது, இருக்கும்போதே பிடிச்சிக்கன்னு சொல்லும். அதான் அடுத்து சொல்ல பாருங்க, விடிவாம் அளவும் விளக்கு அணைய, விடிவாம் அளவும் விளக்கு அணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. எங்க இந்த உடம்பு வச்சுதான் பிடிக்க முடியுமா? ஆம், இந்த உடம்பு வச்சுதான் அவனை பிடிக்க முடியும். ஏன், இருள் இருந்து நீங்கணும்னா முதல்ல மாயையோட கூடிய உடம்போடு இருக்கணும். உடம்போடு இருக்கும் போதே அந்த உள் ஒளியா இருக்கிற அவனை பிடிச்சிக்க. ஏன், நீ வந்தது அதுக்காகத்தான், இந்த உடம்பு கொடுத்தது அதுக்காகத்தான். எனவே இது எது போலன்னு கேட்டா, சூரியன் வரும் வரை இந்த அகல் விளக்கு எப்படி துணையா இருக்குமோ அது மாதிரி இறைவன் என்கிற ஒருவன் உனக்கு முன்னே தோன்றுகிற வரை அகல் விளக்கு போல இந்த உடம்பு உனக்கு வேணும். இந்த உடம்பு விளக்கு போல எது வரைக்கும், சூரியன் வர வரைக்கும் தான். சூரியன் வந்துட்டா இந்த விளக்குக்கு வேலை உண்டா? இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாத இருப்பதும் ஒண்ணுதான். சூரிய வெளிச்சத்துல விளக்கு வெளிச்சம் தனியா தெரியுமா என்ன? தெரியாது. அதே இருட்டா இருந்துச்சுன்னா விளக்கு வெளிச்சம் தெரியுது. அந்த மாதிரி ஆணவத்துல கிடந்த நமக்கு இறைவன் கூட்டி வைத்த இந்த உடம்பு என்பது அகல் விளக்கு போல. நீங்க அகல் விளக்கே போதும்னு நினைக்காதீங்க, சூரியன் ஒண்ணு இருக்குதுன்னு மறந்துடாதீங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, இந்த உடம்போடு கூடி இருக்கிறோம், இந்த இன்ப துன்பத்தை நுகர்ந்துட்டு இருக்கிறோம், இதுவே போதுங்க அப்படின்னு நினைக்க. இல்லடா, இது வந்து தற்காலிக ஏற்பாடு, இது நிரந்தர ஏற்பாடு அல்ல, இது தற்காலிக ஏற்பாடு. இந்த உடம்போடு கூடியிருப்பது, அப்ப நிரந்தரமானது எது? சிவத்தோடு கூடுவது, அதுதான் நிரந்தரம். இது தற்காலிகம். எனவே இந்த இடையே இருக்கிற இந்த ஏற்பாடு நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஆனா ஒண்ணு, அந்த நிரந்தரமா இருக்கிற சிவத்தோடு கூடணும்னா தற்காலிக ஏற்பாட்டை பிடிச்சாதான் பிடிக்க முடியும். நீங்க இதை விட்டுட்டு பிடிக்க முடியாது, இதை வச்சுக்கிட்டு தான் பிடிக்கணும்.
இதை வச்சுட்டு அவனை பிடிக்கணும், பிடிச்சோடனே இதை விட்டுடணும். இதுதான் வேலை. ஏணியில் ஏறணும், ஏறின பிறகு ஏணி தூக்கிட்டே போவோம். அது அங்கே ஏற்க வேண்டியதான், நாம ஏறி போக வேண்டியதுதான், வேலை போச்சு. அது இதனால தான் ஏறினேன், இதுதான் ஏன் அப்படி இல்லை, அது தேவையில்லை, விட வேண்டியதுதான். எது நம் வளர்ச்சிக்கு துணையோ அதுவே மிகுதி ஆச்சுன்னா அது தடை, மறந்துடாதீங்க. உணவு நமக்கு இன்றியமையாது. ஏன் உடம்பு அன்னமய கோஷம்னு பேர். இதுக்கு உணவுக்கு, உடம்புக்கு உணவு தேவை. ஆனால் தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இதுவே நோய். எது வேணும்னு நினைச்சிங்களோ அதுவே மிகுதி ஆச்சுன்னா என்னாச்சு, துன்பம் தருதா இல்லையா? தரு. அதே மாதிரித்தான் இந்த உடம்போடு கூடிய வாழ்க்கை என்பது இறை என்கிற பொருளை பற்றுவதற்கு தான். அதை விடுத்துட்டு இறைவனை விட்டுட்டு உடம்போடு இருப்பதே போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பெரும் துன்பத்துக்காக இடமா போயிடுமே ஒழிய இன்பத்து காரணமாக இருக்காது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, நெல் வளர்த்துறோம், நீங்க நன்கு தெரிந்த ஒன்று, மேட்டு நிலமோ அல்லது காஞ்சி போன நிலமோ, முதல்ல அந்த நிலத்தை என்ன பண்ணும், விதைக்கணும்னா தண்ணீர் பாய்ச்சி சேராக்கும். சேராக்குன பிறகு நல்ல இலை தழை முதலான கொண்டு வந்து உரம் போடுவது போல மக்கி உரமாக்கணும். ஆன பிறகு ஒரு பகுதியை பிரித்து நாற்று நடணும். அதன் பிறகு அதை கொண்டு வந்து இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு ஒரு நாலஞ்சு அப்படியே சேர்த்து சேர்த்து ஊன்றி வைக்கணும். ஊன்றி வைப்பது பயிர். ஆனால் வளர்ந்து வரும்போது களையும் சேர்ந்து வளரும். களையை பார்த்துட்டு என்ன பண்ணும், வளர்ந்த பிறகு பறிச்செடுக்கலாம் நினைக்கூடாது, வளரும் போதே பறிக்கும். நெல் வளரட்டும்ங்க, 3 மாதம் கழித்து ஒட்டுக்காக களை எடுத்துக்கலாம் நினச்சிங்கன்னா என்ன ஆயிரும், முதலுக்கே மோசமாக போயிடும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பயிர் தலை தூக்கி அந்த நெல்மணி தலை தூக்கும்போது இது பயிர் அது களைன்னு அப்போ தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கு. நெல்ல வளரும் போது களை எது பயிர் எதுன்னே தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரி வளரும். அப்படியே கொஞ்சம் தலை தூக்கி இது பூட்டை விடும்போது, டே இதுதான் பயிர், இது பயிர் இல்லை, புடுங்கேறி. அப்படி நீங்கள் புடுங்காம விட்டுட்டீங்கன்னா பயிருக்கு மோசம் போயிடும். சரி, அதை தூக்கி எறிஞ்சிட்டா வேலை முடிஞ்சு வச்சா, அதுக்கப்புறம் இது நன்கு வளர்ந்து முதிர்ந்து தலை சாய்க்க தொடங்குது பாருங்க, அந்த நேரம் எது இந்நாள் வரைக்கும் வளர்ச்சிக்கு துணையா இருந்துச்சு, நிலம் சேராகியது, அப்புறம் நாற்று வயல் போட்டோம், வளர்த்தோம், கொண்டாந்தோம், பாய்ச்சணும், இத்தனை எல்லாத்துக்கும் காரணமானது இன்றியமையாத நீர். அந்த நீர் இல்லைன்னா இந்த மண் என்ன இருக்காது, சேரா இருக்காது. மண் நீர் இல்லைன்னா நாற்று நத்திருக்க முடியாது. அந்த நாற்றுக்கு பிறகு வயல்ல கொண்டாந்து போது நீர் இருந்தங்காட்டி தான் அது நாள்தோறும் நீர் பாய்ச்சி 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 தான் 3 மாசமா இடையறாது தண்ணி ஊட்டங்காட்டி தான் பயிர் வளர்ந்துச்சு. ஆனா அறுவடையின் பொழுது எந்த தண்ணீர் இந்த நெல்லுக்கு இன்றியமையாததோ அதை தடுத்து நிறுத்திடணும், அப்பதான் அறுவடை பண்ண முடியும். நீங்க அதெல்லாம் முடியாதுங்க, நான் 3 மாசமா விட்டுட்டு தான் இருக்கிறேன், எப்பவும் விடுத்தான் செய்வேன் அப்படின்னு விட்டீங்கன்னா பயிர் நாசமா போச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதே தாங்க தத்துவம், இதுதான் சைவ சித்தாந்தம். இந்த உடம்பு தான் பயிர் போல, இது சிவத்தை அறியிற வரைக்கும் தான் உடம்பு தேவை. நான் சிவத்தை அறி அது வரைக்கும் இந்த உடம்பு தான் தண்ணீர் பாய்ச்சுவது போல. உயிர் என்ற பயிருக்கு உடம்பு என்பது நீர் போல, இது பாய்ச்சி பாய்ச்சி கொழு கொழுன்னு வளர்ந்து அப்படி நல்லா வளர்ந்து தான் வரணும். அப்பப்ப குற்றம் வரும், எது பயிர் வளரும்போது, உயிர் வளரும்போது குற்றம் வரும், எது காம குரோத லோப மோக மதம் மாச்சரியம் என்ற குற்றம் வரும். நான் பயிர் தான் ஏன் வச்சேன், ஆமா பயிர் தான் வச்சேன், களை வருதா இல்லையா, அது மாதிரி நம்மோட அது வரும், பிடிங்கேறி தூக்கி போட்டு போட்ட பிறகு நல்லா அந்த கதிர் வந்து பயன் தருகிற காலம் வரும்போது உடம்பு என்கிற நீரை விட்டுடு. இப்ப இதுக்கு காரணமானது எதுவோ அதை விடணும், இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ உடம்பு வேணுமா வேண்டாமான்னு கேட்டா வேண்டும். எது வரைக்கும், இறைவனை பற்றுகிற வரைக்கும் வேணும். பற்றிய பிறகு தூக்கி போட்டு கலட்டு போடுபா, பிரச்சனை இல்லை. பற்றாம இது போயிட்டோம்னா மீண்டும் பிறந்தாகும். இப்போ உடம்பை வைத்துத்தான் பரம்பொருளை பற்ற முடியும். பரம்பொருளை பற்றிய பிறகு
உடம்பு இருப்பதும் ஒன்றுதான், இல்லாதிருப்பதும் ஒன்றுதான். இதை நீங்க புரிஞ்சுட்டா சைவ சித்தாந்தம் புரிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப வந்த வேலை என்ன? முன்னையே சொல்லிட்டார், இப்ப நம்ம பற்ற வரைக்கும் தேவை. அதைத்தான் விடிவாம் அளவும் விளக்கு அணைய, விடிகிற வரைக்கும் விளக்கு வேணும். ஐயா விடிஞ்சிருச்சுன்னா விளக்கு இருக்கிறது ஒன்றும் இல்லை. அது போல மாயை வடிவாதி கர்மத்து வந்து, அப்படியே குரல் விளக்கம் பாருங்க, பூத இருள் நீங்கி விடியும் வரை உலக பொருளை விளக்கு, உலக பொருளை விளக்கு காட்டி நிற்கும். ஏன் இருட்டில் இருப்பதுனால இந்த விளக்கு காட்டி நிற்குது. அதுபோல ஆணவ மலம் நீங்கும் வரை, நம்மகிட்ட ஆணவ மலம் இருக்கிற வரைக்கும் எது இருக்கும்? உடம்பு இருக்கும். ஆணவ மலம் நீங்குச்சுன்னா உடம்பு கொடுத்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு கழட்டி விட்டுருவார். அது ஆணவ மலம் நீங்கும் வரை உயிர்களின் கண்மத்துக்கு ஈடான மாயேயங்கள், கண்மத்துக்கு ஈடான மாயேயங்களான தனு கரண புவன போகம் பொருந்தியிருக்கும். இப்ப சொல்லுங்க, உடம்பு ஏன் பொருந்தி இருக்குது? ஆணவ மலம் என்ன நீங்காததுனால உடம்பு பொருந்தி இருக்குது. ஆணவ மலம் நீங்குச்சுன்னா தம்பி மறு நோய் சரியாயி போச்சு, ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் பண்ணு. இல்லை சார், இவர் இந்த டாக்டர் தான் காப்பாத்தினார் சார், இந்த பெட்டு தான் சார் ஆசியான பெட்டா இருக்குது, இந்த அறை தான் பிடிச்சிருக்கு, தயவு செய்து நான் அங்கேயே இருந்துக்கிறேன்னா விட்டுருவாங்களா என்ன? யோ நான் விட்டுறலாம் ஐயா, டாக்டர் விட மாட்டார். ஒருவேளை டாக்டர் விட்டா டீன் விட மாட்டார். யோ என்ன அந்த பேஷண்ட் கிருமம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு, அவரே என்ன வச்சுட்டு இருக்கிற கலப்பு, அந்த பெட்டு நூறால அன்புக்கணும்ல, நீங்க போனா தானே நூறுத்தம் வருவான். அந்த மாதிரி இந்த உடம்பு இருக்கிற நாம இறைவனை பற்றி விட்டால் உடம்ப கலட்டி விட்டு போட்டு கலப்பி விட்டுடுவாரு, வேலை முடிஞ்சு போச்சு. அவனை பற்றாத வரைக்கும் இந்த உடம்புக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? அவனை பற்றுகிற வேலை. நம்ம சொந்த வேலையெல்லாம் இல்லை, நீங்க நினைச்சிருங்க இதுதான் சொந்த வேலை. நம்ம நினைச்சிருக்கிற வேலை தான் அது, அந்த வேலை இந்த வேலை அதெல்லாம் இல்லைங்க. இறைவனை பற்றுவது தான் சொந்த வேலை, மற்ற வேலையெல்லாம் சொந்த வேலையும் இல்லை. ஆனா அதை சொன்னோம்னா நம்மளை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஏன் முத நம் சம்சாரமே நம்மளை சொல்லிவிடும் இல்லையா, அப்புறமே மற்றவங்க சொல்லலாம். அப்புறமே முதல் சர்டிஃபிகேட் அவங்க தான் பண்ணுவாங்க, ஓகே இவர் முதல்ல அன்ஃபிட் அப்படின்னு போட்டு சீர் பண்ணி கொடுத்துட்டா அப்புறம் படிப்படியாக ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க, ஆமாங்க அவர் அப்படித்தானுங்க, அவர் அப்படித்தானுங்க அப்படின்வாங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சிங்கன்னா தான், ஏன் வருமான சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ், அப்புறம் ஒவ்வொரு சான்றிதழ் தனித்தனியாக வாங்குறோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி முடிச்சோம்னா தான் நாம் எங்கே போகலாம் போகலாம். இந்த சர்டிஃபிகேட் இங்கேருந்து யாரும் கையெழுத்து போடணும்னு வச்சுக்கோங்களேன், போச்சுடு அண்ணன் சிக்கிட்டு தான் கிடப்ப மாட்டிருக்குது அப்படின்னு நம்ம சிக்கிடுவோங்க. அதனால் உடம்பு தேவை இறைவனை பற்றுவதற்கு. பற்றிய பிறகு உடம்பு தேவையா? அவசியம் இல்லை. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லி இருக்கின்ற அருமையான பகுதி. இது வரைக்கும் நம்ம என்ன அழகு பண்ற இருள் மல நிலையில இப்படி அழகா உமாபதி சிவம் அப்படியே பலாச்சொலையை கொடுக்கற மாதிரி எடுத்து முள்ளாத்தான் கிடக்குது ஆணவ மலம், ஆனா போட்டு அழகா கத்தி போட்டு உரிச்சு எடுத்து அப்படியே அது மேல இருக்கிறதெல்லாம் நீக்கி கொட்டையும் நீக்கி இந்தாடான்னு சொல்லி தேனை வேற கலந்து கொடுத்து இந்த சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி நமக்கு இந்த இருள் மல நிலை இப்படி அழகா பத்து குரட்பால பத்து சொலையா அப்படி நாம விடு டபக்கு டபக்குன்னு முழுங்கினா போதும், வேற ஒன்றும் வேண்டியதில்லை. அவ்வளோ அழகா கொடுத்துருக்கிறார் நம்முடைய உமாபதி சிவம். சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு எளிமையாக ஆணவ மலத்தை மற்ற நூலையும் படிக்கிறோம், இது எவ்வளவு எளிமை என்பதை பார்த்து கொள்ளுங்க. சரி, அடுத்த தலைப்புக்கு வந்துடலாம். இது வரைக்கும் மூணு படிச்சிருக்கிறோம், இறைவன் உயிர் மலம், இது எல்லா நூலையும் படிச்சுட்டு வந்தோம். மற்ற நூல படிக்காதது இந்த நூல படிக்கிறோம். எது? அருள் அது நிலை. எங்க திருவருள் திருவருள்னு சொல்றீங்களே அப்படின்னு ஒண்ணு இருக்காயா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பத்து குரட்பா. நீங்க திருக்குறள் படிச்சீங்கன்னா போதும், அதுலயே சொல்லுவார் அன்புடைமை அருளுடைமைன்னு உண்டு. அன்புடைமை சிவத்துக்குரியது, அருளுடைமை சக்திக்குரியது திருக்குறள். நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணி பொருந்துமா பொருந்தாதான் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. பொருந்தும் என்பது சொல்லப்பட்ட செய்தி. எனவே அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவியலார். எனவே அன்புடைமை சிவத்துக்குரியது, அருளுடைமை
சக்திக்குரியது. உமாபதி சிவன் சொல்லியிருக்கிறார், அருளது நிலை. எனவே ரெண்டும் இருக்கு, அன்பு வேறு அருள் வேறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வள்ளுவ பெருமா. அன்பும் அருளும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்னார், இல்லப்பா அன்பு வேற அருள் வேறன்னார். ஆனா ரெண்டுக்கு ஒரு பந்தத்தை மட்டும் சொன்னார். எது? அன்பு என்கிற தாய்க்கு பிறக்கக்கூடிய குழந்தையே அருள்னார். அன்புதான் தாய், அந்த தாயினுடைய குழந்தை தான் அருள் அப்படின்னு சொன்னார். அன்பினும் தாய் ஈணுகிற குழந்தை குழவிதான் அருள். அப்ப அன்பும் அருளும் வேறையா ஒன்னா அப்படின்னு கேட்டா வேற மாதிரி இருக்கும், ஆனா வேற இல்லை. ஏன்? அன்பு தெரிந்தார் மாட்டு காட்டப்படுவது, அருள் இன்னார் என்று அறியப்படாதவர் மீது காட்டப்படுவது. இப்படிதாங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இன்னார் என்று தெரிந்து காட்டினீங்கன்னா அது அன்புடைமை. யாருன்னு தெரியலைங்க, திருநீர் பூசிந்தாரு உத்தரகம் போட்டுட்டார் கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அருள் உடைமை.